ஹாய் மக்களே, வணக்கம். இன்றைக்கி நம்ம மனிதர்மா பயோடெக் நிறுவனத்தோட யூடியூப் சேனலில் வீடியோவில் என்ன ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், நாம் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா கேஸ்ட்ரோ கேக் தாங்க. கேஸ்ட்ரோ கேக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஏற்கனவே புங்கம் கேக் வீடியோலேயே சொல்லியிருந்தேன். இது விளக்கெண்ணன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா. நம்ம வந்துட்டு வீட்டில் கூட நிறைய குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம ஹியூமன் பாடியோட டெம்பரேச்சரை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு நல்ல குணாதிசயம் வந்து நம்ம கேஸ்ட்ரோ அந்த ஆயிலுக்கு இருக்குது. ஸோ அதுலேருந்து எடுக்கிற கேக் தான் இது. இந்த கேஸ்ட்ரோ கேக் எதுக்கு யூஸ் ஆகுது, அதுலேருந்து என்னென்ன நன்மைகள் இருக்குது, அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத பற்றி இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா. கேஸ்ட்ரோ கேக்கில் என்னென்ன நன்மை இருக்குதுன்னா, நாம் வீட்டில் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, விளக்கெண்ணன்னு சொல்லுவாங்க. குழந்தைங்களுக்கு வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அது. ஏன்னா நம்ம ஹியூமன் பாடியில் இருக்கக்கூடிய ஹீட்டை வந்து அது கண்ட்ரோல் பண்ணுதுங்க. அதே மாதிரி தாங்க நம்ம செடிங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா, மற்ற கேக்கெல்லாம் வந்து ஹீட்டை ஜென்ரேட் பண்ணுது. அதை நம்ம யூஸ் பண்ணும்போது கம்மி குவான்டிட்டியில் யூஸ் பண்ணணும்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. இதுவும் அதே மாதிரி தான், ஒரு லிமிட்டட் குவான்டிட்டி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஆனாலும் இதுலேருந்து வந்து பெருசாக வந்து நமக்கு வந்து ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகாது அப்படிங்கிறதாங்க இதில் முக்கியமான பாயிண்ட். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, இதில் நைட்ரஜன் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்குதுங்க. இது வந்து பெஸ்ட் கண்ட்ரோலுக்கு மட்டும் யூஸ் இல்லாமல் க்ரோத்துக்கும் ரொம்பவே சப்போர்ட் பண்ணுதுங்க. என்பிகே வேல்யூஸ் எல்லாமே இதில் வந்து ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஹார்மோன்ஸ் இதில் நிறையவே இருக்குது. ஸோ நம்ம கொடுக்குற நியூட்ரிஷன் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி பிளான்ட்டுக்கு வேர் மூலமாக இது எடுத்துகிட்டு போகுது. நம்ம ரூட்டை வந்து பார்த்திங்கன்னா படர்ந்து வளர்கிறதுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணுதுங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுது கேஸ்ட்ரோ கேக் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, க்ரோத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம காய்கறிங்களாக இருக்கட்டும் இல்லை பழங்களாக இருக்கட்டும், அதனோட வளர்ச்சி இருக்குது பார்த்திங்களா, சைஸஸ் சின்னது பெருசுங்கிற மாதிரி அதனோட சைஸஸ் கரெக்டான குவான்டிட்டியில் இருக்கிறதுக்கு இது ரொம்பவே சப்போர்ட் பண்ணுதுங்க. இந்த மாதிரி கேஸ்ட்ரோ கேக் நம்ம கொடுத்துட்ருக்கும் பொழுது நம்ம ஹீல்டு நல்லாயிருக்கும், பெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் ஆகிறது கண்ட்ரோல் ஆகும். அடுத்ததாக பெஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது என்ன சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா, நம்ம எல்லா வகையான மண்ணில் இருக்கக்கூடிய பூச்சிகள், நார்மலாக சொல்லுவாங்க பார்த்திங்களா, நம்ம சரளை மண் அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா, வண்டல் மண் அந்த மாதிரி எல்லா வகையான மண்ணில் இருக்கக்கூடிய கிராப்புங்களுக்கும் பெஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது சப்போர்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் பூச்சி, நம்ம ஒரு வகையான பூச்சிக்கு செடிக்கு கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பக்கத்தில் இருக்க செடிங்களுக்கு அந்த பக்கத்தில் இருக்க செடிங்களில் வர பூச்சியை கூட இந்த ஸ்மெல்லுக்கு இது கண்ட்ரோல் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம மாடித்தோட்டத்தில் இது எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி நம்ம பாட் மிக்ஸ் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அதுவும் கூட இது கலந்துடலாங்க. ஏன்னா நம்ம நீங்கள் விதை போட்டு அதை நாற்றாக வச்சு எடுத்து நடப்போகும்போது இதை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா, ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடி போட்டுட்டிங்க அப்படின்னா இது நல்லா ரூட்டை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். மண்ணில் இருக்கக்கூடிய மண் புழு இருக்குது பார்த்திங்களா, அது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா வளர்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இதில் இருக்க நன்மைகள், இதை யூஸ் பண்ணுறதால நமக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் எல்லாமே நான் இப்போ உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேங்க. அடுத்ததாக வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ப்ராடக்டோட அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுகிறது நந்தினி. வணக்கம். Bye.